அதனால எனக்கு அடையாளமா இருக்கக்கூடிய வள்ளியம்மாளனுடைய வரலாற்றை பாதுகாக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதை வந்து எங்க பாட்டி பள்ளிக்கூடம் போல, ஆனா நான் வந்து காலேஜுக்கு போயிருக்கிறேன், பல நாடுகளுக்கு போயிருக்கிறேன், விமானங்கள்ல போறேன்னா இது எல்லாமே அவர்கள் செய்த அந்த உழைப்பின் வேர்களின் தியாகங்களை தான், அதுக்காக தான் நான் நன்றி செலுத்த வேண்டும் தான் இந்த ஆல்பமுக்கு வந்து வள்ளியம்மா பேராண்டி அப்படின்னு பேர் வச்சேன். கண்டிப்பா வந்து இது எல்லாருக்கும் ஒரு உணர்த்துதலை கொடுக்கும் அப்படின்ற ஒரு பெரிய நம்பிக்கை எனக்கு இருக்கு. இந்த ஆல்பம் வந்து ஒரு 2 வருஷம் கிட்டத்தட்ட எடுத்தேன் இந்த ஆல்பம் பண்ணி முடிகிறதுக்கு. குவாசி மோட் அப்படின்னு ஒரு மியூசிக் ப்ரொடியூசர், நான் என்னோட டீமை பத்தி ஷார்ட்டா சொல்லிடுறேன். குவாசி மோட்னு ஒரு மியூசிக் ப்ரொடியூசர், அவர் லண்டன்ல இருக்காரு. இந்த ஆல்பம்ல 8 பாடல்கள் எனக்காக அவர் பண்ணி கொடுத்துருக்காரு. ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுத்தீங்கன்னா அவங்கள வந்து உண்மையிலே. ஆண்டோ ஃப்ராங்க்லின் இங்கே இருக்கார், 2 பாடல்கள் எனக்காக இந்த ஆல்பத்தில் அவர் பண்ணி கொடுத்துருக்காரு. அண்ட் காச்சி காச்சி ஆப்ரிக்காவிலேருந்து நமக்காக இங்கே இந்த நிகழ்வுக்காக வந்திருக்காரு. ஸோ இவங்க 2 பேரும் each 2, ஸோ டோட்டலி 12 சாங்ஸ் பண்ணியிருக்கிறோம். அண்டு சாய் ஸ்ரவணன் சார் வந்து எனக்கு ஒரு பாட்டு நேற்று ஒரு திடீர்னு ஒரு பாட்டு இஷ்யூ ஆயிடுச்சு, அதில் உடனடியாக ஒரு பாட்டு பண்ண வேண்டியிருந்தது. அதை பண்ணும்போது உடனடியாக எனக்கு மிக்ஸ் பண்ணி கொடுங்க சார்னு கேட்டேன். சாய் ஸ்ரவணன் சார் அவர் வந்து எனக்காக ஒரு பாடல் மிக்ஸ் பண்ணி கொடுத்தாரு. மீதி 11 பாடல்கள் டயர் தாம்சன் சொல்லி லண்டனில் ஒரு கிராமி வின்னிங் இன்ஜினியர் அவர் மிக்ஸ் பண்ணி கொடுத்தாரு. ஸோ அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மற்றும் கல்பனா அம்பேத்கர் இந்த தொடாத மியூசிக் வீடியோ எடுத்து கொடுத்தாங்க. எனக்கு என்னன்னா கல்பனா வந்து இந்த பாட்டை சரியா புரிஞ்சுக்கோங்க. கல்பனாவுக்கு எப்போதுமே இந்த சமூகத்தின் மீது ஒரு கோபமும் இருக்கு, ஒரு பேரன்பும் இருக்கு. அதை நான் பார்த்துட்டே இருப்பேன். சரி, கண்டிப்பா இவங்க இதுக்கு ஹேண்டில் பண்ணிடுவாங்கன்ற ஒரு நம்பிக்கை வந்து எனக்கு வந்ததுனால நான் அவங்ககிட்ட கொடுத்தேன். கண்டிப்பா இந்த பாடல் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, கண்டிப்பா இது மக்களுக்கும் பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த ஆல்பம் நேற்று நைட்டே ரிலீஸ் ஆயிடுச்சு, நீங்க கேளுங்க. 12 பாடல்கள் கொண்ட வள்ளியம்மா பேராண்டிங்க இருந்த ஆல்பம், எல்லா மாதிரியான மூட்ஸும் இதில் இருக்கும். ஒரு ஜாலியான பாட்டு, எமோஷ்னலானது, லவ் சாங், எல்லாம். ஏன்னா நம்முடைய முழு உணர்வுகளை நம்ம வெளிப்படுத்த முடியாத மனிதர்களாகவே இருக்கும். அப்போ அறிவு அப்படின்னா நீ எப்போ கருத்து சொல்ல போகிற, நான் கேட்குறேன், நான் ஏன் கருத்து சொல்லணும், ஏன்னா சந்தோஷமாக இருக்கக்கூடாதான் நமக்கு. அப்போ வாழ்க்கையினுடைய மற்ற ரூம்ஸ் எல்லாம் நம்மளால் போவே முடியாத ஒரு உளவியல் ரீதியான சிக்கல்களுக்குள்ளே தான் நான் இருந்ததாக நான் உணர்றேன். அதனால என்னையை நானே உடச்சிக்கிட்டது தான் வள்ளியம்மா பேராண்டி. ஸோ அதில் சரி இருந்தாலும் தவறு இருந்தாலும் ரஞ்சித் அண்ணன் சொன்ன மாதிரி நான் அதை கற்றுக்கிறதுக்காக தயாரா இருக்கிறேன். உங்களுடைய கருத்துக்களுக்காக நான் காத்திருக்கிறேன். மற்றும் என்னுடைய அம்மா அப்பா, என்னுடைய குடும்பத்தினர், இவங்களுடைய இந்த உலகத்திலிருந்து தான் நான் வரேன். இவர்கள் யாருக்குமே கிடைக்காத ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு. அப்ப நான் யாரு? நான் என்னோட முன்னோர்களின் கனவு. ஐ எம் த வைல்டஸ்ட் ட்ரீம் ஆஃப் மை ஆன்செஸ்டர்ஸ். என்னுடைய முன்னோர்கள் எப்போதும் இயங்கி கொண்டிருந்திருப்பார்கள். நான் ஒரு கலைஞனாக வேண்டும், பாடகனாக வேண்டும், நான் என்னுடைய குரல் உலகம் முழுக்க கேட்கணும்னு கனவு கண்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனுடைய ஒரு தாக்கமாக நான் இந்த இடத்துல நிற்கலாம்னு நினைக்கிறேன். அதனால அந்த வடிவத்தில் என்னை இன்ஸ்பயர் பண்ண பாவலர் தலித் சுப்பையா ஐயாலேருந்து, பாவலர் முகில் ஐயாலேருந்து, இன்குலாப் ஐயா, கே ஏ குணசேகரன் ஐயா இவர்கள்